ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் மாதிரி சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு கேரளா டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, அது பழம்பூரி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க, நம்ம அதை எப்படி பண்ணலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பழம்பூரிக்கு ஃபஸ்ட்டு இந்த கப்பில் 2 கப் மைதா எடுத்துக்கோங்க. அதே இதில் வந்து 1 கப் அரிசி மாவு, அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்பவும் நீங்கள் கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், இதோட ஜீனி சேர்த்துக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே பீட் பண்ணிடுங்க. அந்த சுகர் வந்து இதாகணும் கரையிற வரைக்கும். நீங்கள் சுகர் பவுடர் பண்ணி சேர்க்கலாம். இப்போ மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா பீட் பண்ணிவிட்டு இதிலே கொஞ்சம் ஏலக்காய் பொடி இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஏலக்காயை நச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இது வந்து நேந்திரம் பழத்தில் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும், பட் எங்களுக்கு நேந்திரம் பழம் கிடைக்கல. ஸோ அதனால் நாங்கள் இந்த வாழைப்பழத்துலேயே பண்ணுறோம். இதனால் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லைஸாக உங்களுக்கு நேந்திரம் பழம் கிடச்சிச்சின்னா நீங்கள் நேந்திரம் பழத்தில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நேந்திரம் பழத்தில் இது பண்ணுறது. ஆக்சுவலாக அப்படி தான் பண்ணுவாங்க கேரளாவில். ஸோ நல்லா ஸ்லைஸ் பண்ணி குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மாவு வந்து 1 ஹவர் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அப்போ தான் மாவு வந்து நல்லா பஃபியாக வரும். ஸோ அதில் டிப் பண்ணிவிட்டு அந்த வாழைப்பழத்தை ஸோ நம்ம எண்ணெய் கடாயில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், போட்டோன்னு அப்படியே அந்த பூரி அப்படியே உப்பி வருது மேலே. அந்த மாவு தெரியுதா உங்களுக்கு, சூப்பராக உப்பி வரும். நீங்கள் வந்து அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து தீஞ்சிரும், போட்ட உடனேயே அதோட கலர் மாறிடும். ஸோ சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. அது எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி அப்படியே திருப்பி போட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான பழம்பூரி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக. ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், அதை நம்ம பிச்சு பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. பாருங்கள், உள்ளே சூப்பராக இருக்கா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.